விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. இலங்கை மின்சார சபைக்கும் தனியார் மின் உற்பத்தி மையங்களுக்கும் எரிபொருளை மீண்டும் விநியோகிப்பதற்கு இலங்கை கனியவள கூட்டு தாபன பணியாளர்களின் தொழிற்சங்கங்கள் இணக்கம் தெரிவித்துள்ளன. கொழும்பிலிருந்து கொலனாவிக்கு எரிபொருளை கொண்டு செல்லும் 5 குழாய்களில் 4 சேதமடைந்துள்ளன. இந்த நிலையில் 10 அங்குலத்திலான புதிய குழாய்களை கட்டமைக்கும் பணி கடந்த 2015 ஆரம்பிக்கப்பட்டது. மோதிர மகாவத்த பகுதியில் இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போது அங்கு சட்டவிரோதமாக வசித்து வரும் மக்கள் நேற்று அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர். இதனால் குழாய் அமைக்கும் பணிகள் இடைநிறுத்தப்பட்டன. இந்த போராட்டத்தின் பின்னணியில் குறித்த பகுதிக்கான ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளராக இருக்கின்ற அமைச்சர் ரவி கருணாநாயக்க செயற்பட்டிருப்பதாக கனியவள கூட்டு தாபன பணியாளர்களது தொழிற்சங்கங்கள் சில குற்றம் சுமத்தி வருகின்றன. இதனை மையப்படுத்தியே மின்சார சபைக்கும் தனியார் மின் உற்பத்தி மையங்களுக்கும் எரிபொருள் விநியோகிப்பதில்லை என்ற தீர்மானத்தை அந்த தொழிற்சங்கங்கள் மேற்கொண்டிருந்தன. எனினும் கனியவள கூட்டு தாபன பணியாளர்களின் தொழிற்சங்கத்தினருக்கும் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் ஹபீர் ஹாசிமுக்கும் இடையில் இன்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் இந்த விடயத்தில் இணக்கம் காணப்பட்டது. இதன்படி இலங்கை மின்சார சபை மற்றும் தனியார் மின் உற்பத்தி நிறுவனங்களுக்கு எரிபொருள் மீள் விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எனினும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்குள் தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் மீண்டும் தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தொழிற்சங்கங்கள் எச்சரித்துள்ளன.